ஆதியாய் நடுவுமாகி அளவிழா அளவுமாகி ஜோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி பேதியாய் ஏகமாகி பெண்ணுமாய் ஆணுமாய் போதியாய் நிற்கும் தில்லை புதுநடம் போற்றி போற்றி. எல்லாம் வல்ல வழிபடுகடவுளாகி முருகப்பெருமானின் சிந்தாமரை திருவடிகளையும் சிறவை ஆதீனம் ஆதி குருமுதல் திருப்பெருந்தூர் ராமானுஜருடைய குருவருளையும் மனம்மை மொழிகளால் வாழ்த்தி வணங்கி தினமலர் இணையவழியின் வாயிலாக இந்த காணொளியை கண்டுகொண்டிருக்கின்ற தினமலர் நேயர்களுக்கும் அனைவருக்கும் நம்முடைய இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய பாரத நாடு மிக தொன்மையானது. நம்முடைய பாரத நாட்டிலே பல்வேறு விதமான மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட பல்வேறு விழாக்கள் இந்த நாட்டிலே பல்வேறு பகுதிகளிலே கொண்டாடப்படுகின்றது. அந்தந்த விழாக்கள் அந்தந்த பகுதிகளிற்கேற்ப வழிபாடுகள் நடத்துவதும் கொண்டாடுவதும் ஒரு மரபு. அந்த வகையிலே தீபாவளி என்று சொல்கின்ற இந்த தீபாவளி பண்டிகை இந்தியா முழுவதும் இருக்கின்ற மக்களால் இந்த ஐப்பசி மாதத்திலே சிறப்பான முறையிலே கொண்டாடப்படுகின்றது. அந்த வரலாறு ஒவ்வொரு பகுதிகளுக்கும் ஒவ்வொரு விதமான வழிபாடுகளாக வரலாறுகளாக கதைகளாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே நம்முடைய தென்னிந்தியாவினுடைய தமிழகத்திலே இந்த வழிபாடு என்பது தீபங்களை வரிசையாக வைத்து கொண்டாடுகின்ற விழா தீபாவளி, தீப ஆவளி என்று போற்றப்படுகின்றது. நரகாசுரனை அழித்த நாளாக அவனுடைய ஆட்சி காலத்திலே மக்களெல்லாம் துன்பப்பட்டார்கள். அவனை அழித்து இந்த உலகம் இன்புற்றிருக்க வேண்டும் என்று அனைவரும் கேட்டுக்கொண்டதற்கிணங்க கண்ணபிரான் அவனை அழித்து அவனுடைய மகனுக்கு ஆட்சிப்பழத்தை கொடுத்து அதன் பின்பு மக்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக கொண்டாடப்படுகின்ற விழா இந்த தீபாவளியாக இருக்கின்றது. இந்த தீபாவளி என்பது அமாவாசைக்கு மறுநாளாக இருக்கின்ற பிரதமை என்று கொண்டாடப்படுகின்றது. அதிகாலையிலே எழுந்து அந்த தலையிலே எண்ணெய் தேய்த்து நீர்நிலைகளையெல்லாம் கங்கையாக பாவித்து அதிலே நீராடி புத்தாடைகளை அணிந்து சமய சின்னங்களை அணிந்து பெற்றோர்களை வணங்கி திருக்கோயிலுக்கு சென்று அனைவரும் மகிழ்ச்சியோடு உற்றார் உறவினர்கள் நண்பர்களோடு இனிப்புக்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டு மகிழ்ச்சியாக கொண்டாடப்படுவது இந்த தென் பாரதமாக இருக்கின்ற தமிழகத்திலே கொண்டாடப்படுகின்ற ஒரு விழாவாக இருக்கின்றது. அந்த இறைவனை அந்த தீபத்திலே ஏற்றி திருமகளை விளக்கிலே தியானித்து எண்ணெய் பழம் வெற்றிலை பாக்கு தின்பண்டங்களை இவற்றை திருமகளுக்கும் திருமகளுக்கும் படைத்து அதன் பின்பு கொண்டாடுகின்ற ஒரு விழாவாக நாம் இதை பார்க்கின்றோம். இல்லங்களிலே அறுசுவை உணவு பலகாரங்கள் தயாரித்து உற்றார்களுக்கும் உறவினர்களோடு இருந்து கொண்டாடுகின்ற விழாவாக இருக்கின்றது. இதே விழா வடநாட்டிலே பார்க்கின்ற பொழுதும் கார்த்திகை மாதம் முதல் நாள் தீபாவளி பிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. அமாவாசை இரவில் பெண்கள் முரத்தி தட்டி மூதேவியை விரட்டிவிட்டு புத்தாண்டு திருமகளை வரவேற்கும் சடங்கு செய்கின்ற விழாவாக இருக்கின்றது. வணிகத்திலே ஈடுபட்டவர்கள் அன்று புதுக்கணக்கு தொடங்குவது ஒரு மரபாக இருக்கின்றது. அதுபோல நமக்கெல்லாம் ஒரு புனிதத்தலமாக போற்றப்படுவது காசி திருத்தலம், வாரணாசி என்று போற்றப்படுகின்ற காசி திருத்தலத்திலே அன்னையாக வீற்றிருப்பவள் அன்னபூரணி தாயாக இருக்கின்ற அன்னையை நாம் போற்றி வணங்குகின்றோம். அங்கு ஒரு தங்கத்தினால் ஆன அன்னபூரணி திருவுருவம் இருக்கின்றது. அந்த திருவுருவம் இந்த தீபாவளிக்கு முதல் நாள் தீபாவளி, தீபாவளிக்கு மறுநாள் என்று மூன்று நாட்கள் மட்டும் அதை வெளியிலே வைத்து அங்கு இனிப்பு பலகாரங்கள் குறிப்பாக நட்டி நாள் அபிஷேகங்கள் எல்லாம் அங்கு படையலாக கொண்டு போய் கொடுப்பார்கள். அந்த இனிப்பு பலகாரங்களை எல்லாம் வருகின்ற பக்தர்களுக்கு கொடுப்பார்கள். அந்த லட்டினாலே ஒரு தேர் செய்து அதை இழுப்பதாக பாவிப்பதாக ஒரு வரலாற்று செய்து சொல்லுவார். இப்படி ஒவ்வொரு பகுதியிலேயும் பல்வேறு விதமான வழிபாட்டு நெறிமுறைகளோடு நமக்கு இந்த தீபாவளி பற்றிய வரலாறுகள் நமக்கு கொண்டாடப்படுகின்றது. அப்படி இந்த பழிச்சக்கரவர்த்தி திருமாலினை பற்றி அடியாராகிய பழிச்சக்கரவர்த்தி பட்டமேறிய நாளாக அது கருதப்படுகின்றது. பழி பரதிபத் என்று புத்தாண்டு கொண்டாடப்படுகின்றது. அன்பு வைக்கும் தீபத்துக்கு பழிபர தீபம் என்று பெயர். சில இடங்களில் பழி உருவங்கள் செய்து வைத்து வழிபடுவதும் உண்டு. இப்படி பல்வேறு இடங்களினால் ராமனை அழித்து ராமன் திரும்பி வந்த நாளிலே அயோத்தியிலே மக்கள் நகர் முழுவதும் அழகுபடுத்தி ராமன் வெற்றியை போற்றி மகிழ்ந்தார்கள். அந்த நாளே தீபாவளி என்று சொல்லப்படுவதும் உண்டு.
சமண சமய சார்ந்தவர்கள் அவர்களுடைய புனித தீர்த்தங்கள் மகாவீரர் பரிநிர்வாணம் அடைந்த நாளை தீபாவளியாக போற்றி கொண்டாடுகின்றார். ஆக தீபாவளி என்பது தீபங்களின் வரிசை என்று பொருளில் தீபங்களை ஏற்றி கொண்டாடும் வழக்கமும் உண்டு. இப்படி பல்வேறு விதமான வழிபாடுகள் இந்தோடைய நாட்டிலே கொண்டாடப்பட்டாலும் இது ஒரே ஒரு நோக்கம், எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஒன்றை மற்றொருவருக்கு கொடுத்து மகிழ்ந்து அவரிடத்திலே இருந்து ஒன்றை பெற்று அன்போடு கொண்டாடப்படுகின்ற இந்த விழா தீபாவளியாக இருக்கின்றது. இந்த இனிய தீபாவளி நாளிலே நாம் பாதுகாப்பாக இந்த பட்டாசுகளை வெடித்து மகிழ்ச்சியாக கொண்டாடுவதோடு நம்மால் முடிந்த உதவிகளை பிறருக்கு செய்வதோடு நல்ல பழக்க வழக்கங்களை பரிமாறி இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடுவதற்கு நம்முடைய தீபாவளி நல்வாழ்த்துக்களை மீண்டும் ஒருமுறை தினமலர் அன்பர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். திருச்சிற்றம்பலம்.